அனைவருக்கும் வணக்கம். உழுதுண்டு வாழ்வும் முளவாழ்வேலும் நாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு கோழி அடைய இறக்கி விடுறோம். அந்த கோழி அடைய இறக்கி விட்டதையும் அந்த குஞ்சுகளுக்கு வந்து நம்ம என்ன தீனி கொடுக்கணும், அது குடுக்கூடிய தண்ணி எப்படி கொடுக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கணும். ஏன்னா குஞ்சு மெயின்டெனன்ஸ், குஞ்சை வந்து நம்ம கரெக்டாக வளர்த்திட்டோம்னாலே நம்ம பண்ணையை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம். லாபகரமாக ஒரு பண்ணை போகணும்னா குஞ்சு வந்து இறப்பில்லாமல் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அந்த குஞ்சை வந்து எப்படி வளர்க்குறதுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடைய இறக்கி விட்டதுலேருந்து அது வந்து 30 நாள் குஞ்சு ஆகிற வரைக்கும் நம்ம அதை கூண்டு விட்டு தான் வளர்த்த போகிறோம். அதை எப்படி வளர்த்துறது, அதுக்கு என்ன தீனி கொடுக்க போகிறோம், அதுக்கு கொடுக்க தண்ணியில் என்னென்ன மெடிசன் கலக்க போகிறோம், அதுக்கப்புறம் அது கொடுக்கக்கூடிய வேக்சின், அதை பற்றிலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வாங்க, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோழி அடைய இறக்கி விட்டதையும் நம்ம கோழி குஞ்சு கொடுக்கக்கூடிய தண்ணி, இது வந்து மினி ட்ரிங்கர். இந்த இதில் வந்து தண்ணி கொடுக்கணும். சிலெல்லாம் சுடுதண்ணி கொடுப்பாங்க, நான் சுடுதண்ணி கொடுக்கறது இல்லை. அது போக வந்து அதில் வந்து லிக்சன் பவுடர், ஃபிர்பேக் கம்பெனியோட லிக்சன் பவுடர், இது பாக்கெட் 80 ரூபா வரும். இதில் வந்து கொஞ்சோண்டு மினிமம் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா போதுமானது. இதை வந்து இதில் கொடுத்துட்டு அது போக வந்து அதே ஃபிர்பேக் கம்பெனியில் மேத்தின் கம்பெனியில் வந்து நம்மளுக்கு இது மல்டி ஸ்டார் விட்டமின் டானிக் இருக்கு. அந்த விட்டமின் டானிக் வந்து ஒரு முடி விட்டமின் டானிக் வந்து 1 லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்துக்கிறோம். அது போக வந்து நம்மகிட்ட வந்து லிவர் டானிக் இருக்கு. இந்த லிவர் டானிக் வந்து அதே மாதிரி 1 லிட்டர் தண்ணியில் ஒரு முடி கலந்துட்டு இந்த ட்ரிங்கரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இந்த ட்ரிங்கர் ஃபஸ்ட்டு நம்ம கோழி குஞ்சு வந்து ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு தண்ணி மட்டும்தான் குடிக்கும், தீனி ஒன்றும் திங்காது. அதுக்கான தண்ணியில் வந்து நம்ம இந்த விஷயம்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து கோழி குஞ்சு அடைக்கக்கூடிய அந்த கூண்டில் கொண்டு போய் நம்ம வைக்க போகிறோம். ஃபீடு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபீடு வந்து எஸ்கேஎம்ல இருந்து நம்ம ஸ்டார்டர் வாங்கணும். ஸ்டார்டர் லூஸில் வந்து நம்ம ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த லூஸில் வாங்கிட்டு வந்த அந்த ஸ்டார்டரை வந்து இந்த ஃபீடரில் போட்டு கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா கோழி வந்து எப்போவுமே குஞ்சுக்கு நிறைய தீனி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா களைச்சி வேஸ்ட் பண்ணிடும். அதனால் வந்து ஃபீடு கம்மியாக போடுங்க. அது மூவே போட்டுக்கலாம். கூண்டில் வந்து நம்ம இந்த கூண்டை வந்து டெய்லி க்ளீன் பண்ணோம். நம்மகிட்ட இன்னொரு கூண்டு இருக்குது, அந்த கூண்டில் செட் பண்ணிட்டோம்னா கூட நம்ம டெய்லி க்ளீன் பண்ண தேவையில்லை. நம்ம அந்த கூண்டுக்கு வந்து 3 நாள் கழித்து மாற்றிக்கலாம். ஏன்னா அந்த கூண்டு வந்து இந்த மாதிரி வலை கிரவுண்டு வந்து இந்த மாதிரி வலையில செட் பண்ணியிருக்கு. அதனால என்னன்னா கோழி குஞ்சோட கால் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 3-4 நாள் ஆகும்போது குஞ்சு நல்லா நடந்து பழகினதுக்கு அப்புறம் அந்த கூண்டுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 நாளைக்கு மட்டும் இந்த தரக்கூண்டில் இருக்கட்டும். வாங்க, நம்ம போய் அடையில் இருக்கக்கூடிய குஞ்சுகளை எல்லாம் எடுத்து வரலாம். போவாங்க, அந்த குஞ்சுகளெல்லாம் கொண்டு போயிட்டு உள்ளே விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கோழி அடையிலிருந்து இறக்கி விட்டு அதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்குற மருந்துகளை பற்றி பார்த்தோம். அது கூட வந்து நம்ம ஃபீடு என்ன கொடுக்கணும்னு பார்த்தோம். அப்புறம் வந்து அதை 30 நாளைக்கு நம்ம அடைச்சி வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அப்படி மெயின்டைன் பண்ணும்போது நம்ம அதுக்கு வேக்சின் கொடுக்கணும். வேக்சின் எப்படி கொடுக்கணும்னா 7வது நாள் வந்து F1 கொடுங்க, அடுத்தது வந்து 14வது நாள் IBT கொடுங்க, அதுக்கப்புறம் லசோட்டா வந்து 28வது நாள் லசோட்டா கொடுக்கணும். லசோட்டாவுக்கு அப்புறம் RDVK கொடுக்கணும். RDVK அப்படி RDVK வந்து கிடைக்காதவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஊசி போடுறாங்க, அது போட்டுக்கலாம். அது R2B அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ரொட்டீனாக, அதாவது நம்ம வந்து 150 நாளில் நம்ம அந்த கோழியை நம்ம விற்கிறோன்னா இந்த வேக்சின் ஷெடியூல் மேட்ச் ஆகும். இதுவே நம்ம அதை வந்து கன்யூவாக நம்ம வளர்த்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த வேக்சின் ஷெடியூல் நம்மளுக்கு மேட்ச் ஆகாது. அதுவும் இல்லாமல் இன்ஜெக்ஷன் பண்ணுற சிஸ்டம் வந்து எனக்கு தெரியாது.
அதனால் நான் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் லசோட்டாவையே வந்து 28வது நாளுக்கு அப்புறம் எவ்ரி 30 days ஒன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். அப்படி கொடுக்கறதுனால வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக எந்த வெள்ளை கழிச்சலோ அந்த மாதிரியான நோய்கள் பிரச்சனை எனக்கு வர்றதில்லை. எல்லோரும் வந்து 60வது நாள் வந்து ஆர்டிபியோ அல்லது வந்து ஆர்டிவிகேவோ போடுவாங்க. அதுக்கு பதிலாக நான் வந்து லசோட்டாவே அடுத்தடுத்த 30 நாளைக்கு ஒருக்கா கொடுத்துக்கிறேன். அல்லது வந்து நோய் தாக்கம் வந்து சுற்றுப்புறங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன்னா அப்போ அந்த டைமில் வந்து நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி வந்து இந்த லிவர் டானிக் வந்து இந்த 30 நாள் நம்ம கொடுத்துட்டு நிறுத்திக்கலாம். அதுக்கு போக வந்து மந்த்லி 1 time வந்து ஒரு 3 days கொடுத்துட்டா அந்த லிவர் டானிக்கும் விட்டமின் டானிக்கும் வந்து மந்த்லி இப்போ வந்து 1 to 5 அல்லது வந்து லாஸ்ட் 25 to 30 நம்ம வந்து இந்த மருந்துகளை நம்ம கொடுத்துட்டோம்னா நோய்க்கு வந்து நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும், தேவையான மினரல்ஸ் எல்லாம் அதுக்கு கிடைச்சிடும். அதனால் நோய்க்கு வரக்கூடிய நோய் வந்து குறையும். இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் கொடுத்த தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உழுதுண்டு வாழ்வோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன். அது போக நன்றி, வணக்கம். உழுதுண்டு வாழ்வோம் முளவாழ்வேர்வோம்.